அஞ்சு முடிச்சோம். ஏன் அபிராமியன் ஜாதி நாம வந்து இங்க எடுக்கிறோம்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே அபிராமியன் ஜாதி தெரியும் இல்லைன்னு சொல்லல, கோயிலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு நல்லா பயன்படும். மாரியம்மனை வழிபடுறவங்களுக்கு அபிராமியன் ஜாதி வகுப்பு ரொம்ப பயன்படும், அதுக்காக எடுத்தோம். நாம இங்க திருக்கோயில நம்மளுக்கு இந்த பேச அனுமதி கொடுத்திருக்கிறது நம்ம அறிவை வளர்க்கறதுக்காக அல்ல, வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல செய்தியை செய்யணும் கொடுக்கணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, எப்பவுமே நமக்கு இனி ரெண்டு வகுப்பு தான். அபிராமியன் ஜாதி முடிஞ்சிட்டுனா திருவாசகம், ஏதோ ஒரு பதிகத்தை எடுத்து ஒரு திருவாசகம், பின்னால இருந்து வரலாம், ஒரு 40க்கு மேல பதிகத்தை எடுத்துட்டு வரலாம். சரியா? இப்ப நமக்கு டாக்டர் வீட்டுல என்ன பதிகம் ஓடிட்டு இருக்குது, இங்க நீத்தல் விண்ணப்பம் ஓடிட்டு இருக்குது. நீத்தல் விண்ணப்பம் நம்ம திரும்ப நடத்த வேண்டியதில்லை, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அபிராமியன் ஜாதி ஆறாவது மந்திரம் முடிச்சிட்டோமா, ஆறு முடிச்சிட்டோமா, ஏழு ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி பாத்தீங்களா, எடுத்த உடனேயே நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு வரியை பயன்படுத்துறாரு. ஒவ்வொரு உயிரும் எந்த நிலைமையில இருக்குன்னா, தயிர் கடையும் போது மத்தில சிக்கி தயிர் என்ன பாடுபடுதோ அந்த பாடு நான் படுறேங்கிறார் அபிராமிப்பட்டன். ஒவ்வொருவரும் நம்ம ஸ்டேட்மெண்ட் கேட்டா இப்படிதான் சொல்ல தயாரிப்போம், பிரச்சனையே இல்லாமன்னு இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வடிவத்துல வந்துகிட்டே இருக்கு. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, சமய பயணம் செய்யறவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு அதிகமா வரும், அவங்களுக்கு தான் அதிகமா வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது பொள்ளாச்சி ரோட்ல வண்டி ஓட்டும் போது ஒரு பிரச்சனையும் வராது, கொடைக்கானல் ரோட்ல வண்டி ஓட்டும் போது, ஊட்டி ரோட்ல ஹேர்பின் பண்ட்ல வண்டி ஓட்டுற மாதிரி சமய பயணம் செய்யும், யாருக்குதான் பிரச்சனை அதிகமா வரும். நீங்க சமய பயணம் செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு தான் அதிகமா வரும். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். மற்றவங்க எல்லாம் நம்ம வளரும்பாங்க, ஆனா உண்மையிலே நாம என்ன செய்வோம், தேய்வோம். தூங்க நேரம் இருக்காது, படிக்க நேரம் இருக்காது. இப்ப நான் வந்து ஈரோட்டுக்கு 20 மந்திரம் எழுதணும், இனிதான் எழுதணும். டைம் எவ்வளவு இருக்குது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. உறுதியா விடியற்காலம் சனிக்கிழமை காலையில் விடியற்காலம் 4 மணிக்காக இந்த சேவை எழுத முடியும். அப்ப எதை அண்ணாவாங்க, அப்ப எதை செலவழிக்கணும், தூக்கத்தை செலவழிக்கணும். சமய பயணத்தில் யாரா இருந்தாலும் வளர்றா வளர்றாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மையில் என்ன செய்வோம், தெய்ந்து கொண்டுதான் இருக்கும். ததியுறு மத்தில் சுழல், ததினா தயிர்னு இருக்கும், ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டார் மாரியம்மன். அந்த ஒன்னையும் சொன்னா போதும், அப்படி செய்யுள் வரி கூட சொல்ல வேண்டாம், உரைநடையா சொன்னா போதும். தயிர் கடையும் போது மத்து வச்சு கடையும் போது தயிர் என்ன பாடுபடுதோ அந்த பாடு நான் படுறேன், என்னுடைய துன்பம் போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டா, இது இவங்களுக்கு இப்படி பயன்படும் தான் அந்த நூலை எடுத்தேன். சரிங்களா? நம்மளுமே அப்படி கேட்கலாம், சாமி கிட்ட என்ன கேட்கணும், உங்க பிரச்சனையெல்லாம் சொல்ல வேண்டாம். கதியுறு மத்தியில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டார், நான் தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கான அருளை நீங்க செய்யணும். கமலாலயனும் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும், அதாவது தாமரை மலர் இருக்கையாக கொண்ட பிரம்மதேவன், சந்திரனை அடைந்திருக்கிற சிவபெருமான், திருமால், எல்லாரும் அதான் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலு. என்ன வரிசையில் சொல்லியிருக்கிறாரு, முதல்ல அயனை சொல்லி, அதுக்கு பிறகு சிவனை சொல்லி, அதுக்கு பிறகு மாலு சொல்றாரு, மாதராஜன் அந்த வரிசையில் சொல்றாரு. இந்த இடத்துல சிவபெருமான் அபிராமியை வணங்கியதாக பட்டர் சொல்றாரு, அதை எப்படி எடுத்துக்கிடணும், அதாவது உத்திரன் வணங்கியதாக எடுக்கணும், யார் வணங்கியதா எடுக்கக்கூடாது, சிவன் வணங்கியதாக எடுக்கக்கூடாது. சிவன் வணங்கியதாக எடுத்துக்கொண்டால் அது சாக்தம், சாக்த மத கொள்கை. ருத்ரன் வணங்கியதாக எடுத்துக்கொண்டால் சைவ சித்தாந்த கொள்கை. சைவ சித்தாந்தப்படி சிவபெருமான் அம்மையை என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. அம்மைதான் யாரா வணங்கும், காமாட்சியாக வணங்குகிறாள், அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும். புரியுதா? இதுக்கு என்ன வழின்னா, நாம வந்து சைவ சமய கடவுளை சொல்லுங்கன்னா பிரம்மன் மால் சிவன் அப்படின்னு முடிச்சிருவோம், அங்கதான் தப்பு தொடங்குற இடம். இந்து மத கடவுளை சொல்லு பிரம்மன் திருமால் சிவன் அப்படி சொல்லி பழகிட்டோம், அங்கதான் தப்பு தொடங்குது. அப்படி சொல்லக்கூடாது, பிரம்மன் மால் ருத்திரன் எனது மகேஸ்வரன் சதாசிவன் அப்படி சொல்லணும். இங்கு வணங்கியது ருத்திரன், யார் கிடையாது, சதாசிவன் கிடையாது.
சதாசிவன் அடங்கியதாக சொல்லுவது இல்லை. புரியுதா? மதியூர் வேணி மகிழன் ஏன் அபிராமிப்பட்டர் அப்படி சொன்னார்? அவர் என்ன கொள்கை? சாஸ்திர கொள்கையுடைய. சிவனுக்கு முதன்மை கொடுக்கிறதா அம்மைக்கு முதன்மை கொடுக்கிறதா? யார் கொடுத்துருவாரு? அம்மைக்கு கொடுத்துருவார். தீவிர அம்மை வழிபாட்டுக்கள். வணங்கி என்றும் புதியூர் சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே. சிந்துராணன சுந்தரினா சிவப்பு திலகம் வைத்தவள். அவங்க எல்லாம் புதிக்கின்ற திருவடியை உடையவள் அம்மை. அதுதான் அவங்களுக்கு அடுத்தமா சொன்னோம். அடுத்த மந்திரம் எட்டாவது மந்திரம். சுந்தரி அம்மையை பார்த்து அழைக்கிறார். சுந்தரி அதாவது திருவாசகத்தில் சிவபெருமான அழகன்னு சொல்றோம்ல, அதற்கு பொருத்தமான வார்த்தை சுந்தரி. எந்த துணைவி? எங்க அப்பாவுக்கு நீ துணைவிங்கிற எந்த துணைவி? இந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துல இருந்துதான் நீங்க ருத்ரனை எடுக்கணும். இங்க சொல்ற சிவபெருமான் வந்து மகேஸ்வரர் சதாசி. அங்க சொன்ன சிவபெருமான் யாரு? ருத்ரன். சுந்தரி எந்த துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்து அறிசார். என்ன அழகான வார்த்தை! நீ வந்து என்னுடைய பாசமாகிய தொடக்க எல்லாம் நீ எனது அறி. அறி என்றால் அறுத்து விடுவாயா, நீக்குவாயாக. பாசம்னா நீங்க சைவ சித்தாந்தப்படியும் சொல்லலாம், சாதாரணமா உலகியலாகவும் சொல்லலாம். உலகியலா சொல்றதா இருந்தால் எதுவெல்லாம் உன்னை வணங்குவதற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எனக்கு நீக்கி விடுவாயாக. நாம சாமி கும்பிடுறதுன்னு ஆரம்பிக்கும் போதுதான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லும் போதுதான் எல்லா பாசங்களும் வரும். சொந்தக்காரங்களே அப்பதான் வருவாங்க. புரியுதா? நானெல்லாம் யாரும் இருந்தாலும் நிற்க மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா அப்பதான் வருவாங்க. ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாசங்கள் தடுக்க. அதுக்கு நான் எனக்கு இருக்கிற சில அனுபவங்களை சொல்றேன். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடங்கள்ல சொற்பொழிவு வரும் எனக்கு நிறைய. பள்ளிக்கூடங்களுக்கு போறோம். ஒரு கட்டத்தில் போறதை நானே நிறுத்திட்டேன். ஏனென்றால் இந்த சமய சொற்பொழிவு பண்ண பண்ண பசங்களுக்கு ஏற்றபடி நம்மளால என்ன செய்ய முடியாம போச்சு, பேச முடியாம போச்சு. அதனால நம்ம தங்கவேலனுக்கு தெரியும், அந்த தமிழ் வாத்தியார், ஜாஸ்டி ஸ்கூல் தமிழ் வாத்தியார், அவர் கூட அழைச்சிட்டு போவார். அவர் பாட்டு பாடுவாரு, நான் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துருவேன். ஒரு கட்டத்தில் நம்ம பேசுறதுக்கு பசங்களுக்கு என்ன செய்யாம போயிட்டு புரியல, ஸ்டாண்டர்ட் ஓவர் ஆயிடுச்சு. அதனால நானும் நின்றுட்டேன். போன மாசம் பெதப்பம்பட்டியில கூப்பிட்டாங்க, நான் வரலன்ட்டேன். நான் பேசுனா பசங்களுக்கு புரியாது, வரல. அந்த தமிழ்வாத்தியர் பேர் என்னது? சின்னராச கூப்பிட்டு போய் அரை மணி நேரம் பாட வைப்பேன். நான் ஒரு 15 நிமிஷம் படித்து உட்காந்துருவேன், பேசிட்டு உட்காந்துருவேன். அப்ப இந்த பாச தொடர் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்தாகணும். நம்ம எல்லாருமே அப்படி எவ்வளவு யாரும் பெருசா அப்படியே ஃப்ரீயாகி வரல, முயற்சி பண்ணி தான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 5:30 மணிக்கு இங்க இருந்து 15 கிலோமீட்டருக்கு அவுட்டர்ல இருப்பேன். டவுன் பஸ்ல தான் போயிருப்பேன். எந்த என்ன பண்ணினாலும் நான் மாரியம்மன் கோயில் வர முடியும். ஆனா வந்துருவேன். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு தடவை ஜல்லிப்பட்டிங்கிற ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கிறேன். பாம்பே ஸ்டோர்காரன் அங்க வந்திருக்கிறார், பசங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கிறார். அவரு அவருடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு போக மாட்டேங்கிறார். அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிடுறாரு, இவர் மாரியம்மன் கோயில் இருக்க வேண்டியவருக்கு இருக்கிறார். இதுதான் நான் சொன்னது, சொல்ல வந்த பாச தொடரை அறுத்தல்னா, அதாவது உலகில் இழுக்கின்ற விஷயங்களை எல்லாம் தடுத்து இறைவனோடு நெருங்குவதற்கான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துரும், சாமியை கொடுத்துரும். நீங்க தயாரா இருந்த அவர் வேலை முடிச்சுட்டு அவர் மகனும் கூட வந்திருக்கிறார். பாம்பே ஸ்டோர்கார் எங்க இருக்கு? இது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த கடை. எனக்கு நல்ல பழக்கம். எப்படி பழக்கம்னா, அந்த யூனிஃபார்முக்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்காக வருவாங்க, அதுல அவர் பழக்கம். கடைசியில அவர் சொல்லிட்டாரு, தம்பி பேசி முடிச்ச உடனே நானே மாரியம்மன் கோயிலோட விட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் தெம்பா பேசினேன், கரெக்டா கோயில் வாசல விட்டுட்டு போயிட்டேன். ஒரு முறை காந்தி கலா நிலையத்தில் பேசிட்டு இருக்கிறேன். எங்க கரெக்ட் மடத்தல நம்ம ஐயா யூகேபிஎம் ஐயா அங்க வந்து, அவர் தான் அங்க பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர். அவர் அங்க இருக்கிறார். இதே சிந்தனை அவருக்கு, எனக்கு ஓட வேண்டியது யாருக்கு ஓடுது? ஏன்னா இவர் கோயில் இருக்க வேண்டியது பேசிட்டு இருக்கிறார். பேசி முடிச்ச உடனே ஜெய்சி கோயில் வாசல்ல நாங்கள் விட்டுறேன், டென்ஷன் ஆகாதீங்கன்னு கொண்டு வந்து விட்டாங்க. என்ன ஒரே இப்படி நிறைய நடந்திருக்கு. இந்த ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். மாரியம்மன் கோயிலுக்கு வரணும், மணி 5:45 ஆகிட்டு, ஆட்டோலாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நான் ரெடியா இருக்கிறேன். நான் அந்த சொற்பொழிவு நேரம் வந்துட்டுனா
என்ன அறியாமலே ஒரு பதட்டம் வந்துடும், அந்த டைம் வந்துட்டு நான் பதறிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? மாரியம்மன் கோயிலுக்கு வர்றதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு நீங்க உறுதியா இருந்தா அந்த தடைகளை யார் உடைப்பா? மாரியம்மனே உடைச்சிடும். அதான் பாசத்தை அறுத்தல். நீங்க பாசத்துக்கு சைவிசித்தான்னு சொல்லுங்க, நீங்க எல்லாம் பெரிய ஞானிகள் சொல்லுவீங்க, நான் சாதாரண விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? என்னுடைய மகனை பாக்குறதுக்கு ஒரு கிறிஸ்டின் பையன் வந்தா, டேனியல் பேர். அங்க மாரியம்மன் கோயில் இருக்கீங்க, ஆமாடா மலையில மாட்டிக்கிட்டேன். அங்க நான் வந்து உங்களை மாரியம்மன் கோயில விட்டுட்டு என் பையன் கூட படிச்சேன், அது பிறகு நான் மற்ற வேலையை பாக்குறது இந்த வாசல்ல வந்து விட்டுருக்கேன். மனசுமா பின்னி எடுத்துட்டு இருக்குது. அந்த பையன் கொண்டு விட்டுட்டு போனான். யாரு கூட வர்றா? இன்னொரு மதத்தவர் கூட வர்றா. அதான் வந்து பாசத்தை வந்து அறி அப்படின்னா, அருளை அடைவதற்கு தடையா இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க நீக்கிறணும்னு வேண்டார் அபிராமி இருந்தாதி. வந்து தங்கவேல் அண்ணன், நம்ம அஞ்சுசாமி அண்ணனுக்கு நல்லா தெரியும், சுகி சிவம் ஐயா, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இந்த நூல் பேசிதான் பெரிய ஆளானாங்க. கீவா ஜெகநாதன் இந்த நூல் பேசிதான் பெரிய ஆளானாங்க. அபிராமி இருந்தாதி பேசிதான் நாங்க எல்லா வகுப்பையும் தொடங்கினோம். ஏரிப்பாளையத்தில் அபிராமியந்தாதி பேசிதான் வகுப்பு தொடங்கணும். காந்தி நகர் கோயில் அபிராமியந்தாதி பேசிதான் வகுப்பு தொடங்கணும். முத்தியாபுரம் லேவட்டில் அபிராமந்த வகுப்பு தொடங்கிதான் வகுப்பு தொடங்கணும். ஏரிப்பாளையத்தில் அந்த ஊர்காரங்களே இந்த வகுப்பு தொடங்க முடியல. இதை தியாகராஜனையா என்னை அழைச்சிட்டு போய் முதல்ல என்ன எடுத்து சொன்னாரு, அபிராமியந்தாதி எடுங்கினாரு. 20 வகுப்பு எடுத்தோம். அதுல அங்க என்ன பண்ணுனோம்னா, அமாவாசையில் தானே இந்த நூல் நடந்தது, அமாவாசைக்கே வகுப்பு போட்டோம். நைட்ல அமாவாசைக்கே வகுப்பு எடுக்கிறது அப்படி எடுத்தோம். இதுல வடிவேல் முதலியார் ஐயா இருக்கிறார்ல, அவங்க துணைவியாருக்கு அபிராமந்தாதி அல்ல மனப்பாடம், அந்த வகுப்புல மனப்பாடம் பண்ணது. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய வரலாறு. இதெல்லாம் அங்க வந்திருக்கிறவங்களுக்கு மனசுல பதியணும். அதாவது பெண்கள் கட்டாயம் அபிராமந்தாதி படிக்கணும். மாரியம்மன் மேல அளவில்லாத பக்தி வரும். இப்ப நான் வந்து சிவபெருமான தான் பேசுறேன், ஆத்மா தலத்துல வந்து சோமசுந்தர கடவுளோட யார் மேலதான் ஈடுபாடு? மீனாட்சி, எங்க வீட்டுல சிவன் படம் மீனாட்சி அளவுக்கு பெருசா கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றது வந்து ஒரு 37 வருடம் வச்சிருக்கிறேன், 37 வருட போராட்டத்துல பல ஊர்களில் நான் குடியிருந்தேன். எங்க வீட்டுல வழிபாட்டுல வச்சிருந்த மீனாட்சி பல சாமி படங்கள் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. எங்க வீட்டுல வந்து பாருங்க, ஒரு மீனாட்சி அம்மா படம் வந்து 37 வருடமா யார் கூடவே வந்துட்டு இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு. விவேகானந்தர் படம் எல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் டேமேஜ் ஆகி எப்படி போயிடுச்சு. அந்த மீனாட்சி படம் தான் ஸ்டாண்டர்டா எங்க கூடவே இன்னும் இருக்கு. அதனால இந்த அம்பாள் வழிபாட்டினுடைய சக்தியை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கோயில இருக்கிற எல்லா தாய்மார்க்கும் என்ன வேண்டோம், அபிராமி அந்தாதி வந்து பெண்கள் கம்பல்சரி படிக்கணும். பசங்க சஷ்டி கவசம் கம்பல்சரியா படிக்கணும். எந்த என் பாச தொடரை எல்லாம் வந்து அறிந்தார் எல்லாம்னு சொன்னதுனால, நீங்க ஆணவம் கண்மம் ஆய என்ன உண்ட நீங்க சேர்த்துடுங்க, நீங்க எல்லாம் பெரிய சித்தாந்திகள். வந்து அறி சிந்துர வண்ணத்தினால் குங்கும நிறத்தில் இருக்கிறாளா அபிராமி? அந்த குங்க நிறத்தை தான் முதன்மைப்படுத்துறாருன்னு சொன்னா, அது பேர் நம்ம ஏதோ ஒரு திருவாசகம் பேசும்போது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சொன்னார், சாமியை பார்க்கும்போது முதல்ல எது வரும், நிறம் தான் வரும். மகிடம் தலைமையில் அந்தரி, என்னது மகிடம் தலைமையில் அந்தரி? எந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கனாலும் வடக்கு திசையில மகிஷாசுரன் தலைக்கு மேல அம்பாள் கால் வச்சு நிற்கும். அத சொல்ற எல்லா கோயில்களையும் துர்க்கை இருக்கும், மகிஷாசுரன் தலை இருக்கும்னு சொல்ல முடியாது. சில கோயில பாத்தீங்கன்னா மகிஷாசுரன் தலைக்கு மேல யார் கால் இருக்கும், அம்மை கால் இருக்கும், அதுதான் மகிஷாசுர மர்தினி. புரியுதா? மகிடம் தலைமையில் அந்தரினா அந்தரம்னா மேல, அவன் தலைக்கு மேல கால் வச்சிருக்கிறவன் இருக்கும். ஏன் தலைக்கு மேல கால் வைத்திருக்கிறார்? அதை கூட உரையாசிரியர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன் வச்சிருக்கிறார்னா, வேடிக்கையா சொன்னா, நம்ம சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னா வில்லன் கெட்டது செய்ய புறப்படுவான், அப்ப அவனை பாத்தீங்கன்னா தலை எப்படி ஆட்டுவான் பாத்திருக்கீங்களா? இந்த இடத்துல வந்து கெட்ட மனசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இதுல அருள் வேலை செஞ்சா அந்த பேய் மனம் அடங்கிடும். அதுதான் அபிராமி என்ன செய்யறாரு இந்த இடத்துல உதைக்கிறதுக்கு, அதான் காரணம். புரியுதா? அதுக்குதான் சினிமா படத்தை உதாரணம் சொல்லணும். வில்லன் கட்ட செய்ய புறப்படும் போது தலை என்ன செய்வான், இப்படி ஒரு ஆட்டு ஆட்டுவான். அப்படின்னு அந்த இடத்துல எந்த மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு, கெட்ட மனசு வேலை செய்ய. அதுக்குதான் அபிராமி அந்த இடத்துல
ஒரு உதை உதச்சி அவனை உட்கார வைக்கிறது மகிஷாசுரன். அந்தரி நீலி, நீலினா நீல நிறம் உடையவன்னு இருக்கும். அழியாத கன்னிகை, அழியாத கன்னிகைன்னா மாறாதவள். அதனாலதான் திருமூலர் எப்பவுமே அம்மையை வந்து மங்கை மங்கைன்னு சொல்லுவார். திருமூலர் அழியாத கன்னிகை. இதான் அபிராமி, அபிராமி பட்டர் வந்து அழியாத கன்னிகைனாரு. மாணிக்க வாசகர் குலகன்ன, குலகன் அப்படின்னு சொன்னார். குலகன்னா குழந்தையாவே இருக்கிறவன். சிவபெருமான் மாறுவதே இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் முருகன், குலகன். ஆரணத்தோன் கந்தரி, ஆரணத்தோன்னா வேதம் படிச்ச பிரம்மன், கந்தரினா அவனுடைய கபாலத்தை கையில வச்சிருக்கிறவன் அர்த்தம். சிவபெருமான் தான் வச்சிருக்காரு. எத்திரம் நின்றான் ஈசன், அவளும் நின்றான். அதான் அங்க சொல்றான், கைத்தலத்தாள் மலத்தாள் என் கருத்தரவே. அவளுடைய திருவடிய நான் என் மனசுல வச்சிருக்கேன். வகுப்பை நிறைவு செய்யறோம். இந்த மந்திரத்தின் மூலமா அங்க வந்திருந்திருக்கோம். நாம என்ன சொல்றோம்னா, மாரியம்மனை நம்ம நேருக்கு நேரா பாக்கிறோம். நிறைவான செய்தி, அந்த உருவத்தை நம்ம எங்க நிறுத்தணும், மனசுல நிறுத்தணும், மனசுல நிறுத்தணும். அதுதான் அக வழிபாடு. நம்ம வெளியே வழிபடுவது என்ன வழிபாடு, புற வழிபாடு. புற வழிபாடு செய்துட்டு கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன வழிபாடு செய்யணும், அக வழிபாடு செய்யணும். அதனாலதான் பெரியவங்க சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொன்னது. நிறைய கோயில் அர்ச்சகர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் மைக் பிடிச்சி தங்கவேலையா ஒரு பக்கம் பேசுறாரு, நீங்க ஒரு பக்கம் பேசுறீங்க, ஆனா கோயில்ல எப்படி நடந்துக்கணும்ங்கிறத சொல்லி கொடுங்க. ஒரு கோயில் அர்ச்சகர் சொல்றாரு, சனீஸ்வரருக்கு ஒரு பரிகாரம் அவசரமா பண்ணணும். ஏ, மற்ற சாமியை கும்பிட்டுட்டு வாப்பானா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களா, கும்பிட மாட்டேங்கிறாங்க. நம்முடைய பிரசன்னார் கோயில் அர்ச்சகர் தான் சொன்னார். இப்படிதான், இப்படி நம்முடைய வழிபாடு இருந்துடக்கூடாது. கோயிலுக்கு வரும்போது என்ன இருக்கக்கூடாது, பதட்டமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச செல்போனை எங்க வச்சுட்டு வந்துடணும், வீட்டிலயே வச்சுட்டு வந்து. நம்ம தான் செல்போனை ரொம்ப அக்கறையா சுமந்துக்கிட்டே அலையும். செல்போன்ல என்ன பாரத பிரபரா கூப்பிட்டு போறாரு, உறுதியா கூப்பிட போறது இல்ல அப்படின்னு பெரிய என்ன அழைப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு இருந்துக்கிடலாம். நீங்க அந்த மாரியம்முடைய திருமேனி எங்க தியானிக்கணும், மனசுல தியானிக்கணும் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, சிவாயனம, மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர், முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர்சீர் பரகுவார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளிலே எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிபடும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தவிழா இன்று நாளையும் பணியை நோக்கி செல்வோம். அதற்கு தேவையான உடல்நலம் அனவுடன் ஞான தெளிவை நம்முடைய குருநாதரிடத்திலே விண்ணப்பித்து நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, தென்னாவுடைய சிவனை போற்றி, தென்னாட்டுவருக்கு இறைவா போற்றி, சிவாயன சிவாயன. தங்கவேல் அந்த மாலை அந்த அவங்க ரெண்டு பேர்த்த யாருக்கையா கொடுங்க, மாலை வாங்கிக்கோ இல்லையா, வேலுமலை போயிருக்காரு.